Radio activity waste, radio activity waste are generated during the various operation of the nuclear power plant. Radioactive waste அப்படிங்கிறது என்னன்னா various operation of the nuclear reactor nuclear power plant ல இருந்து வர அந்த ஆபரேஷன் போது ஜெனரேட் ஆகிற வேஸ்ட். ரேடியோ வேஸ்ட் கேன் பி இந்த கேஸ் லிக்யூட் ஆர் சாலிட் ஃபார்ம். இது வந்து கேஸ் ஃபார்மாக இருக்கலாம், லிக்யூட் ஃபார்மாக இருக்கலாம், சாலிட் ஃபார்மாக இருக்கலாம். அண்ட் இட்ஸ் லெவல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கேன் பி வேரி. அந்த லெவல் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி. இந்த வேஸ்ட் கேன் ரிமைன் த ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபார் ஃபியூ ஹார்ஸ் ஆர் செவன் மந்த்ஸ் ஆர் ஹண்ட்ரட் ஆர் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ். ஒரு சில ரேடியோ ஆக்டிவிட்டியில் வந்து ஃபியூ ஹார்ஸ்க்கு இருக்கலாம் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, ஒரு சிலதில் வந்து செவன் மந்த்ஸுக்கு இருக்கலாம், ஒரு சிலதில் ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ்க்கு இருக்கலாம், தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு இருக்கலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் த லெவல் த நேச்சர் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு எம்பட் வேஸ்ட், லோ அண்ட் இன்டர் டெர்மினல் லெவல் வேஸ்ட், ஹை லெவல் வேஸ்ட் அப்படின்லாம் இருக்குது. ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பாருங்கள். ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ட்ரீட்மெண்ட், ஸ்டோரேஜ் அண்ட் த டிஸ்போசல் ஆஃப் லிக்யூட் ஏர்போன் அண்ட் சாலிட் எஃப்யூடன் ஃப்ரம் த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி. அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்னத்தை இன்வால்வ்ஸ் பண்ணுதுன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டை இப்படி வர அந்த வேஸ்ட்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி டிஸ்போசபிள் ஆஃப் த லிக்யூட், அந்த தேவையில்லாத அந்த லிக்யூட் ஏர்போனு, அதாவது ஏர்போன்னா அந்த வைரஸ் பாக்டீரியா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஃப்ரம் த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி, நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது. மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசபிள் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றாங்க. லிமிட் ஜென்ரேஷன், லிமிட்டிங் த ஜென்ரேஷன் ஆஃப் த வேஸ்ட் இஸ் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்சிடர் இந்த மேனேஜிங் த ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட். அதாவது லிமிட்டாக ஜெனரேஷன் பண்ணணும் அப்படி, அதுதான் ஒரு ஃபஸ்ட் அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டைலூட் அண்ட் டிஸ்பேர், அதாவது ஃபார் வேஸ்ட் இஸ் ஹேவிங் த லோ ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து டைலூஷன் அப்புறம் டிஸ்ப்ரெஷன் பண்ணி அடாப்டட் பண்ணணும். டிலே அண்ட் டிகே, டிலே அண்ட் டிலே இஸ் அ ஃப்ரீக்வெண்ட்லி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி பிகாஸ் மச் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஆக்சலரேஷன் இஸ் ஷார்ட்லி லிவ்டு, அந்த ஆக்சலரேஷன் வந்து ஸ்டார்ட்டாக தான் லிவ் ஆகும். கான்சன்ட்ரேட் அந்த கான்ஃபியன் ப்ராசஸ், கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் கண்டெய்னிங் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் லாங் லிவ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த வேஸ்ட் வந்து கொரோஷன் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ட் டேங்கில் போட்டு வச்சுக்கணும், அப்புறம் வந்து அந்த டிஸ்போசபிள் சைட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். லீச்சிங் ஆஃப் த ஹெவி மெட்டீரியல் வந்து ரேடியோ நியூக்ளியஸ் ஃப்ரம் த சைடு வந்து க்ரோவிங் த கான்சன்ட்ரா க்ரோ ஆகிட்டே இருக்குது. கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், தி த்ரீ வேஸ் டு எம்ப்ளாய் த மேனேஜ் நியூக்ளியர் வேஸ்டஸ் வந்து ஸ்பெண்ட் த ஃபியூல் பூல்ஸ், ஃபியூல் பூல்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் வெரிஃபிகேஷன் மெத்தட், வெட்ரிஃபிகேஷன் மெத்தட், ஜியாலஜிக்கல் ரீப்ரப்போசிட்டஸ் அப்படின்னா பாருங்கள் போகணும். ஸ்பெண்ட் ஃபியூல் பூல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்பெண்டு ஃபியூல் டிஸ்சார்ஜ் வந்து ரியாக்டர்ஸில் வந்து டெம்பரவராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க, அதை வந்து ரியாக்டர் பூல்னு சொல்லுவாங்க. ஸ்பெண்ட் ஃபியூல் ட்ரால்ஸ் வந்து ஸ்டோர் இன் கூலிங் பன்ஸ், கூலிங் பன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. தே ஆர் சரௌண்டட் பை த ஃப்ரம் த ரேடியோ ரேடியேஷன் அண்ட் அப்சர்வ் த ஹீட் ஃப்ரம் டியூரிங் த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு. அதாவது இது வந்து அந்த ரேடியேஷனை சுற்றி வச்சுக்குவாங்க, அப்படி வைக்கிறதுனால அந்த அப்சர்வேஷன் நல்லா நடக்கும். வெரிஃபிகேஷன் மெத்தட், திஸ் ப்ரிவெண்ட் த டீக்ரேஷன் ஆஃப் த நியூக்ளியர் வேஸ்டஸ், நியூக்ளியர் வேஸ்டஸ் வந்து டீக்ரேட் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணும். ட்ரைஸ் மின்ட் கேஸ்கட்லாம் வச்சுருப்பாங்க. ஜியாலஜிக்கல் ரிப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா, டீப் ஜியாலஜிக்கல் ரிப்பாசிட்டர் வந்து நியூக்ளியர் வேஸ்ட் ரெசிப்ரோட்டரில் இருக்கும். இது வந்து ஒரு ஜியாலஜிக்கல் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே ஸ்டேபிளாக ஓட்டுறது. இட் இஸ் சிட்டுவேட்டட் டு புவர் அ ஹை லெவல் ஆஃப் லாங் டேர்ம் ஆஃப் இசோலேஷன் அந்த கண்டம்டெட் தாராபூர் அண்ட் கல்பாக்கம் இதெல்லாம் இருக்குது. வெட் ஸ்டோரேஜ் வந்து ஸ்பென்ஃபூல் வந்து ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.